கூகா செல்வம், விபி துரைசாமி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பச்சோந்திகள். ராதா ரவி, விபி துரைசாமி, கூகா செல்வம் இவங்க எல்லாம் போலி திராவிட கொள்கை உடையவர்கள். ஃபியூஸ் போன பல்பு கூகா செல்வம் அவரை எடுத்துன்னு போயிட்டு எப்படியாச்சும் எரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நிச்சயமா முடியாது. முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வேலையை பார்த்திருந்தா பரவாயில்ல, பால் பேக்கெட் போடுற வேலையை பார்த்தா இது போலதான் மார்க்கெட் போன காமெடி நடிகர்லாம் சொல்லுவாங்க. எங்க அண்ணன் ஆர் ஆசாவை பத்தி பேசுறதுக்கு கல்யாணராமன் உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்து மக்களின் பாதுகாவலர் நீங்க கிடையாதுங்க. உண்மையாவே ஓப்பனா சொன்னா நாங்க தாங்க இந்து மதத்தின் பாதுகாவலர். வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வளரணுன்றதுக்காகவே பிற இந்து மத சமூகத்தினரை வழிகாட ஆக்கிறது தான் உங்களுடைய இயக்கம். திராவிட சித்தாந்தம் எப்பவுமே எந்த ஒரு காலத்திலயும் எந்த ஒரு சூழல்லையும் அது மழுங்கவே மழுங்காது. விபி துரைசாமியை தொடர்ந்து இப்போது திமுக எம்எல்ஏ கூகா செல்வமும் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டாரே. கூகா செல்வம், விபி துரைசாமி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பச்சோந்திகள். அரசியல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக நிறமாடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த இருவரும். இவங்க பாஜகவுக்கு சாய்ந்து விட்டார் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்விலேயே கட்சி மாறினது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. அவங்க ஏற்கனவே கட்சி மாறி தான் இன்னொரு கட்சிக்கு வந்தவங்க. அதனால அவங்க இன்னொரு கட்சிக்கு போனது பெரிய விஷயம் கிடையாது. பாஜகவில் தற்போது இணைந்துள்ள அவர் இந்து மக்களுக்கு திமுக மதிப்பு கொடுக்கணும் என்றும் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டிக்க வேண்டும் என்றும் சொல்லி இருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? அவர் வந்து புதுசா ஒரு இயக்கத்துக்கு ஒரு கட்சிக்கு போயிருக்காரு. அந்த கட்சியினுடைய புது தலைமையை குளிர்விக்கிறதுக்காக அவங்க சொல்லி கொடுத்த பத்தி வந்து பேசுறாரு வெளியே. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபியோடைய அஜெண்டா. இதை தான் பேசணும். ஏன்னா ஒருபோதும் தமிழகத்தில் பாஜகவால் கால் ஊண்ட முடியாது. எங்கள் கட்சியினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு. அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். இதை மக்களிடையே ஒரு விஷ பிரச்சாரம் செய்து மக்களினுடைய கவனத்தை எப்படியாவது சிதைக்க முடியுமா என்ற ஒரு நோக்கத்தோடு இதை அவங்க பண்ணுறாங்க. இந்த விஷ பிரச்சாரம் ஒருபோதும் தோல்வியை தான் தரும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தளபதி தான் ஜெயிக்க போகிறார். 234 தொகுதியில் ஜெயிச்சு அவர் தான் முதல்வர் ஆக போகிறார். கூகா செல்வம் சொல்வதை பார்க்கும்போது திமுக இந்துக்களின் எதிரி என்பதை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதத்தில் இருப்பது போல் இருக்கின்றதே. இது போல பிரச்சாரங்களை தொடர்ந்து பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே வர்றது ஒன்றும் புதுசு இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. இன்னாதான் அவங்க ட்ரை பண்ணாலும் முடியாது. ஏன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கொடி நாட்ட போது உண்மை. எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆக போகிறது உண்மை. இதை வந்து பொறுத்துக்க முடியாத சில பிஜேபி போன்ற நபர்கள் எப்படியாச்சு ஒரு ஷேக்கை கொடுக்க முடியுமான்றதை பார்க்குறாங்க. அது ஒருபோதும் வெற்றி விட முடியவே முடியாது. பொதுவாக திமுகவிலிருந்து அதிமுக, அதிமுகவிலிருந்து திமுக என்றுதான் கட்சி மாறும் நிலை பெரும்பாலும் தமிழகத்தில் இருந்தது. ஆனால் தற்போது திராவிட கட்சிகளை சேர்ந்த ராதா ரவி, விபி துரைசாமியை தொடர்ந்து கூகா செல்வமும் பாஜகவில் சேர்ந்து வருவதை பார்க்கும்போது திமுகவில் திராவிட சித்தாந்த கொள்கைகள் மழுங்கிவிட்டதாக தோன்றுகிறதே. திராவிட சித்தாந்தம் எப்பவுமே எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு சூழல்லையும் அது மழுங்கவே மழுங்காது. ஏனென்றால் இது வந்து தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்த அந்த சித்தாந்த கொள்கை ஒருபோதும் மழுங்காது. ராதா ரவி, விபி துரைசாமி, கூகா செல்வம் இவங்கெல்லாம் போலி திராவிட கொள்கை உடையவர்கள். அதனால அவங்க போனாங்கன்றதுக்காக, அவங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக அவங்க போனாங்கன்றதுக்காக திராவிட கொள்கை மழுங்கவும் மழுங்காது. தமிழ்நாட்டில் திராவிடம்தான் நிற்கும். ஒரு போதும் மதவாத சக்திக்கு இடமே கிடையாது. என்ன பண்ணாலும் பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. தனக்கு வயதாகி விட்டதாலும் தன்னிடம் பணம் இல்லை என்பதாலுமே தன்னை திமுக புறக்கணிப்பதாக கூகா செல்வம் சொல்கிறாரே, அது பற்றி ஏதோ சொல்லணும். ஒரு விஷயத்த வந்து சொல்லணும், நம்ம போயிட்டோமே, போயிட்டோன்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அந்த காரணத்துக்காக சொல்றது தாங்க இது. இதை வந்து நீங்க வந்து உத்து கவனிச்சு பார்த்தோம்னா யாருக்கு அந்த திறமை இருக்கு, யாருக்கு அந்த டேலண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு வந்து வரும். டேலண்ட் இல்லாத ஒரு நபர் அந்த பொறுப்பை எதிர்பார்த்து வரலன்னா இது போல வந்து பேச்சுகள் தான் வரும்.
எனக்கு ஏற்பட்ட நிலை திமுகவில் இருக்கும் 55 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் நடக்கும். அதனால் 55 வயதிற்கு மேற்பட்டவர்கள் திமுகவில் இருக்க வேண்டாம் என்றும் பாஜகவில் இணையுங்கள் என்றும் கூகா செல்வம் சொல்கிறாரே. கூகா செல்வம் சொல்றாரு தன்னிடம் பணம் இல்லை என்று. அப்போ பாஜக அவருக்கு பணம் கொடுத்தா கூப்பிட்டு போச்சா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் தொண்டர்கள் எப்போவுமே திமுக தாங்க இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் திமுக விட்டு இந்த மாதிரி இந்த பச்சோந்தி மாதிரியும் இந்த நிறம் மாறுற சுயநல அரசியல்வாதி மாதிரியும் மாற மாட்டாங்க. கூகா செல்வம் என்னங்க கூப்பிடுது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் நாடிய தொண்டர்கள் தாங்க. அந்த தொண்டர்கள் எல்லாமே கழகத் தலைவர் தளபதி பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அது வந்து ஒண்ணுமே எடுபடாது. புது தலைமையை குளிர்விக்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி பேசுறாரு. திராவிட கட்சிகளை சேர்ந்த இவர்கள் முழுக்க முழுக்க இந்துத்துவ அரசியலை முன்வைக்கும் பாஜகவில் இணைகிறார்களே, அவர்களால் அங்கே நிலைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அவங்க என்னைக்கு திமுக விட்டு போனாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய அரசியல் அரங்குல அவங்களுடைய முகவரியை தொலைச்ச நபர்கள் தான் இவர்கள். இவர்கள் அங்க நின்னா எங்களுக்கு ஒன்றும் பயன் இல்லை, அவங்க வேற எங்கன்னா போனாலும் எங்களுக்கு ஒரு பயணம் கிடையாது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் கை ஓங்குவது பல சீனியர்களுக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரு பேச்சும் அடிபடுகின்றதே. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இளைஞரணி அமைப்பாளர்களும் அவர் வரணும்னு தீர்மானம் பண்ணி அவர் அந்த பொறுப்புக்கு வந்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கு. இந்த ஓராண்டுல எண்ணற்ற பல சாதனைகளை அவர் புரிஞ்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அவரு போகாத மாவட்டங்களே கிடையாது, பண்ணாத மக்கள் நல பணிகளே கிடையாது. எண்ணற்ற அவருடைய உழைப்பு அவரை நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அவர் ஆரம்பத்திலே பொறுப்புக்கு வர்றதுக்கு வந்த உடனே அந்த ஒரு பேட்டியில சொன்னாரு, நான் வந்து அதிகமா பேச மாட்டேன், என்னுடைய செயல்பாட்டுகள் மூலியமா தான் நான் பேசுவேனாரு. அது 100க்கு 100 உண்மை. ஒரு வருஷம் அவர் இந்த இளைஞரணியை தூக்கி பிடிச்சிட்டாரு. இன்னும் பல வருஷம் அதை வந்து தொடர்ந்து அரசியல் அரங்கில் மிகப்பெரிய ஒரு சக்தியை அசைக்க முடியாத சக்தியாக அவர் உருவெடுப்பார். ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கே திமுகவில் இடம் இல்லை. அது கூகா செல்வமாக இருந்தாலும் சரி, விபி துரைசாமியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி ஒரு சலசலப்பு ஏற்படுத்தலமான்னு நினைப்பாங்க. அந்த அவங்களுடைய பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது. இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் அதிருப்தியை தெரிவிப்பதாக வரும் தகவல்களும் விபி துரைசாமி, கூக்க செல்வம் போன்றவர்கள் பாஜகவிற்கு செல்வதும் போன்ற இந்த நிலை தொடர்ந்தால் திமுக பலவீனமாகிவிட்டது என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்படாதா? அதனால்தான் திமுக நிர்வாகிகளுக்கு பாஜக வலைவிரிக்கின்றதா? பாஜக வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு நிலையை வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் இது போல ஒரு நிலையை வந்து அவங்க செய்கிறது வாடிக்கை. இது பாஜகனுடைய வாடிக்கை. திமுக தானே தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுக தானே நமக்கு பிரச்சனை, திமுக கொஞ்சம் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்களுடைய சுயநல அரசியலுக்காக விபி துரைசாமி அண்ணன், கூகா செல்வம் போன்றவர்கள் அங்கே போனால் அதனால் எங்களுக்கு ஒரு லாஸே கிடையாது. நாங்கள் தொண்டர்கள் நிரம்பிய இயக்கம், எங்கள் இலக்கம் எப்போவுமே உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய நிலையில் இருக்கும் பாஜகவிற்கு மிகப்பெரிய எதிர்கட்சியான திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் மூத்த நிர்வாகிகளும் செல்வது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய சரிவும் சவாலும் தான் என மூத்த அரசியல் விமர்சகர்கள் சிலர் சொல்கிறாங்களே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாமரையும் சட்டமன்றத்தில் மலரவே வைக்க முடியாது. ஃபியூஸ் போன பல்பு கூகா செல்வம் அவரை எடுத்துன்னு போயிட்டு எப்படியாச்சும் எரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நிச்சயமா முடியாது. ஏனென்று சொன்னால் கூகா செல்வம் இவ்வளோ பேசுறார, அவருடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் போய் பாஜகவில் சேர வேண்டியது தானே, அதை செய்வாரா? அரசியல் விமர்சகர்கள் 1000 சொல்லலாங்க, ஆனால் பிஜேபி கள்ளத்தனமாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற நினைக்கிறதுக்காக இதை மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுறாங்க. இந்த செயலெல்லாம் அவங்களுக்கு பின்னடைவும் தோல்வியும் தான் ஏற்படும். தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதிமுக கொடியில் இருக்கும் அண்ணாவின் படத்தை நீக்க வேண்டும் என எஸ்வி சேகர் சொல்றாரு. முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வேலையை பார்த்துருந்தா பரவாயில்ல, பால் பேக்கெட் போடுற வேலையை பார்த்தா இது போலதான் மார்க்கெட் போன காமெடி நடிகர்லாம் சொல்லுவாங்க.
தான் ஒருமுறை கூட ஜெயலலிதா காலில் விழுந்ததில்லை என்றும் இரண்டு ஜோடி கால்களை தவிர முகத்தையே நிமிர்ந்து பார்க்காதவர்களுக்கு என எஸ்வி சேகர் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு காட்டமாக ட்வீட் செய்திருக்கிறாரே. ஜெயலலிதா காலில் அமைச்சர்கள் முதல் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் எல்லாருமே காலில் விடுறது ஒரு வாடிக்கை. இது ஊரறிஞ்ச ஒரு விஷயம். எஸ்பி சேகர் சொல்றதும் வந்து உண்மைக்கு முரணான ஒரு விஷயம் கிடையாது. இது பொது வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால இது அவர்கள் இருவருடைய தனிப்பட்ட மோதல அவர் வெளிப்படுத்துறாரு. ஜெயக்குமார் மற்றும் எஸ்வி சேகருக்குமான உரசல் பாஜக அதிமுக கூட்டணியில் விரசலை பெரிதாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. ஏனென்று சொன்னால் பிஜேபி வந்து அதிமுக கேப்சர் பண்ணிச்சு. எஸ்பி சேகரும் சரி ஜெயக்குமாரும் சரி சர்ச்சைகளுடைய நாயகர்கள். அவங்க ரெண்டு பேரும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அல்ல. அதனால அவங்களுடைய தனிநபர் மோதல் கட்சியினுடைய தலைமை தான் அதை முடிவு பண்ணணும். இந்து மதம் குறித்த ஆர் ஆசாவின் நேர்காணலுக்கு பதிலளித்துள்ள பாஜகவின் கல்யாணராமன் ஆர் ஆசாவை இதுவரை அயோக்கியனான புத்திசாலி எனதான் நினைத்திருந்ததாகவும் இப்போது கேவலமான மனிதராகவும் முழு பைத்தியமாகவும் மாறிவிட்டாரோன்னு தனக்கு தோன்றுவதாக அவர் சொல்கிறாரே. எங்க அண்ணன் ஆ ராசாவை பத்தி பேசுறதுக்கு கல்யாணராமன் உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு மட்டும் இல்ல, பிஜேபியில இருக்கிற யாருக்குமே தகுதி கிடையாது. அவர் மேல தொடரப்பட்ட வழக்க அவரே வாதாடி வெற்றி கண்டவர் எங்க அண்ணன் ஆர் ஆசா. ஆனா நீங்க அப்படியா இல்ல உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் அப்படியா? நல்லா சிந்திச்சு பாருங்க. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக அவர் இருக்கும்போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இலவசமா இன்கமிங் பேசலான்ட்டு கொண்டு வந்தார் எங்க அண்ணன். அன்னைக்கு 2G கொண்டு வந்தார் ஓப்பன் டெண்டர் விட்டு. இன்னைக்கு 3G 4G 5G வரப்போகுது. ஆனால் இந்த நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் பொருளாதார சூழலில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பிஜேபி அரசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இன்கமிங் கால் எல்லாருக்குமே ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கா? மாதந்தோறும் மறைமுக நம்ம பணம் கட்டுற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கிட்டீங்க. 28 நாளுக்கு ஒரு முறை நம்ம பணம் ரீசார்ஜ் பண்ணாதான் நமக்கு இன்கமிங் காலே வரும். அந்த காலகட்டத்தில் ஏர்செல், யூனினார் நிறைய கம்பெனிஸ் இருந்தது நெட்ஒர்க்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அழிச்சு வெறும் ஜியோ ரிலையன்ஸ் கிட்ட தாரை வாத்திட்டீங்க. நாங்கள் இன்கமிங் ஃப்ரீயாக பேசியிருந்த காலம் போய் இன்னைக்கு இன்கமிங்க்கு 28 நாளுக்கு ஒரு வாட்டி நாங்கள் ரீசார்ஜ் பண்ணாதான் ஃபோன் பேசுகிறோன்ற நிலைமையை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க கல்யாணராமன். இதை யோசிச்சு பாருங்க. இந்து மக்களின் பாதுகாவலர் நீங்கள் கிடையாதுங்க. உண்மையாகவே ஓப்பனாக சொன்னா நாங்கள் தாங்க இந்து மதத்தின் பாதுகாவலர். இந்து மதத்தை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷன்லயே நீங்க இந்து மதத்துக்கு துரோகம் தான் செஞ்சீங்க. அதை சட்டப்பூர்வமா போராடி வென்றெடுத்த இயக்கம் எங்களுடைய இயக்கம். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல வெறும் பழனி திருக்கோயில மட்டும் இருந்த தங்கத்தேரை தமிழ்நாடு முழுவதும் பல கோயிலுக்கு ஆக்கி சாதனை படைச்சவர் எங்க தலைவர். குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு மட்டுமே 2 கோயில தங்கத்தேர் இருக்கு. அர்ச்சகர்களுக்கு நலவாரியம் அமைச்சாரு. இது போல பல சாதனைகளை எங்களால சொல்ல முடியும். ஆனா உங்களால சொல்ல முடியுமா? வெறும் கோயிலுக்கு போனா இந்து மக்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நினைப்பே முதல்ல தப்புங்க. இந்து மக்களுடைய வாழ்வியல்ல, கல்வியில, பொருளாதாரத்துல அவங்க முன்னேற வழிவகை செய்யணும். ஆனா நீங்க அதை செய்யல. வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வளரணுன்றதுக்காகவே பிற இந்து மத சமூகத்தினரை வழிகாட ஆக்கிறது தான் உங்களுடைய இயக்கம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. அனைத்து சமூகத்திற்கும் அவங்களுடைய இடஒதுக்கீடு மூலயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணுன்றதுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தான் எங்கள் இயக்கம். அதனால கல்யாணராமன் கொஞ்சம் வாயை அடக்கி பேசுங்க. நீங்க ஒரு பிழைப்புவாதி அவ்வளவுதான். அவர் நீங்க ஊடகவியலாளர் எப்படி சொல்றீங்க? எந்த ஊடகவியலாளர் வந்து அவங்களுக்கு குணசேகரன் வந்து இப்ப இவ்வளவு பெரிய வீடியோ கொடுத்தாரா, செந்தில் வந்து இவ்வளவு பெரிய வீடியோ கொடுத்தாரா, நெல்சன் வந்து இவ்வளவு பெரிய வீடியோ கொடுத்தாரா, தங்களை பத்தி இவ்வளவு பெரிய இது பேசுறவங்க பேசிக்கோங்க, நான் சரியா தான் இருக்கேன் போயிட்டே இருக்கிறாங்கல்ல. ஏன் மதனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வீடியோ கொடுக்க விடுத்திருக்கேன்னா அவர் கொடுக்கலங்க, கொடுக்க வைக்கிறாங்க. நான் இன்று என்னுடைய விவாத மேடையே நான் நிறுத்தி விட்டு நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். கட்டாயமே இல்லையே.